மத்திய பிஜேபி அரசு தமிழகத்தை புறக்கணிப்பதை தேர்தல் பிரச்சாரத்தின் போது மக்களிடம் எடுத்து கூற திமுக பேச்சாளர்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக கட்சியின் அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு திமுக சொற்பொழிவாளர்கள் கூட்டம் மாநிலங்களவை உறுப்பினர் திருச்சி சிவா தலைமையில் சென்னை தியாகராய நகரில் நடைபெற்றது. இதில் திமுக பேச்சாளர்கள் திண்டுக்கல் ஐ லியோனி, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி, தேர்தல் பிரச்சாரத்தின் போது பிறர் மனம் நோக்கும்படி உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடாது என திமுக பேச்சாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். குடியுரிமை திருத்தச் சட்டத்தின் பாதிப்புகள் மற்றும் தமிழகத்தில் அந்த சட்டத்தை அமல்படுத்த மாட்டோம் என முதலமைச்சர் அறிவித்தது குறித்து பொதுமக்களுக்கு விளக்கி கூற அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறினார். பிறர் மனம் புண்படுகிற வகையில் பேசக்கூடாது. ஆட்சியில் செய்திருக்கிற சாதனையும் மத்திய அரசு ஒன்றிய அரசு மோடி தலைமையிலே 10 ஆண்டு காலம் தமிழகத்துக்கு வைத்திருக்கிற துரோகங்கள், பல்வேறு கொடுமைகள், சிஐஏ மூலம் எப்படிப்பட்ட பாதிப்புகள் வரும் என்பதையெல்லாம் பேச்சாளர் எடுத்துச் செல்ல வேண்டும். உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காண தவறாதீர்கள்.